செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் சிறப்பான தரமான இரவு வணக்கம். தற்பொழுது கனமழையின் தாக்கத்தால் பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட்டுருக்காங்க. அடுத்தடுத்து விடுமுறைக்கும் தயாராக நிறைய விதமான மாவட்டங்கள் இருக்கிறது. என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை, என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடப்போகிறார்கள் என்பதனை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் டக்கு டக்குன்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய காணொலிக்குள்ளே போயிடலாம். அதாவது தற்பொழுதை வரைக்கும் கனமழையின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையானது மாவட்ட ஆட்சியர்களும் தமிழக அரசும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் விடுமுறை ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முதற்கட்டமாக நம்மளுடைய நெல்லையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள். நாளை நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் மழை வெள்ளம் பாதிப்பு உள்ள தூத்துக்குடி மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய தினங்களில் மழை பாதிப்பு குறைந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பள்ளிகள் இருக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் விடுமுறையதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை பாதிப்பு வெள்ள பாதிப்புலாம் வந்து முடியணும். அது முடியாததுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய முக்கியத்துவமாக விளங்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் எப்படி வச்சுருவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் நாளை பள்ளி களுக்கு மட்டும் விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஓகேங்களா. இப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்கள் விடுமுறைக்கு இருக்கிறது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் என்றால், அதாவது தற்பொழுதைய சூழலில் விடுமுறைக்கு வரக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாவட்டங்கள் கிட்ட இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறைக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்கள் விடுமுறை விட்டுட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறைக்கு இருக்குது ஓகேங்களா. அதாவது கன்னியாகுமரி அண்டு வந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து விடுமுறைக்கு தயாராக இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும். அதனால் வந்து இந்த இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அது வரைக்கும் செல்லக்குட்டீஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து செல்லக்குட்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து தெரிவிக்கிறேன் இந்த ஒரு வேலையில். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, அதாவது மழைப்பொழிவுனால லீவ் விட்டுருக்காங்க, எக்ஸாம்லாம் ஒத்தி வச்சுருக்காங்க, ஆனால் ஸ்கூல்ஸ் வச்ச மறுநாளே, காலேஜ் வச்ச மறுநாளே எங்களுக்கான எக்ஸாம் வச்சுருவாங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது செல்லக்குட்டீஸ் ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து மழை பாதிப்பு அது இதுன்னு வந்து இப்போ தான் வந்து ஒரு இதுலேருந்து வந்திருக்கீங்க, உடனே உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சு கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ஏற்றினா எப்படி, நீங்களும் வந்து மாணவர்கள் தானே அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஆஃபில் எக்ஸாம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செமஸ்டர் தேர்வுகள் வைப்பாங்க, ஆனால் வந்து டேட் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் லேட்டாக வைப்பாங்க ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் பொறுமையாக இருங்க, உடனேலாம் வைக்க மாட்டாங்க, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அண்ட் மேலும் வந்து நம்மளுடைய செல்லக்குட்டீஸுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னவென்றால், தற்போதைய சூழல் அடிப்படையில் அடுத்தடுத்த மாவட்டத்தில் வந்து மழைப்பொழிவின் தாக்கம் இருக்கிறது, விடுமுறையும் விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ தற்போதைய வரைக்கும் விடுமுறை தென்காசி பள்ளிகளுக்கு மட்டும், அண்ட் நெல்லை தூத்துக்குடியில் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் என்று தான் வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். அண்டு செல்லக்குட்டீஸ், நீங்கள் நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். நம்ம அப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்.